அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி இருபத்தி ஏழாம் நாள் ஏகாதசி இன்றைக்கு முருகர் வழிபாடு செய்வது உத்தமம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சுக்கரன் சந்திரன் கன்னியில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே பிள்ளைகளிடம் கனிவுடன் பழகவும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் தெய்வ பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் மன தெளிவு உண்டாகும் வீட்டில் சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் கால்நடைகள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பதவியில் மாற்றம் மற்றும் வருமான உயர்விற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் இப்போ தீர்ந்துடும் இதற்கு உண்டான ஒரு பரிகாரம் என்னென்னா திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை தரிசனம் செய்வதுதான் மிகப்பெரிய பரிகாரம் அந்த செந்திலாண்டவன்தான் மேஷராசி அன்பர்களை அடுத்த கட்டம் கொண்டு செல்வார் அது வந்து உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி புத்திரபாக்கியமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையாக இருந்தாலும் சரி மேஷராசி அன்பர்கள் முருகர் வழிபாடு செய்வது உத்தமம் அதுவும் திருச்செந்தூர் சென்று கிணறில் குளித்துவிட்டு அதன் பின்பு கடலில் நீராடிவிட்டு ஜெயந்திநாதர் என்னும் செந்திலாண்டவனை தரிசனம் செய்யுங்கள் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஐந்து அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும் ரிஷபராசி என்பர்களே பதவி உயர்விற்கான சூழல் உண்டாகும் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் வாழ்க்கை பற்றிய புரிதல் உணர்வு ஏற்படும் மறைமுக எதிரிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த பயம் நீங்கும் தொழிலில் திருப்தியான சூழல் உண்டாகும் ரிஷவராசி அன்பர்களுக்கு இனிமேல் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்வார்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு என் நான்கு கிருத்திகை ரோகினி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள் மிதுன ராசி என்பர்களே வழக்குகளில் எதிர்பார்த்த சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உணவு விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும் உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் காலதாமதமாக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு என் மூன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் கடகராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் வேலை தொடர்பான முக்கிய முடிவுகளில் கவனம் வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வாகனங்களில் உள்ள பழுதுகளை சரி செய்வீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு என் நான்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் சிம்மராசி என்பர்களே பூர்வீக சொத்துகளால் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் வேளாண்மை சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அதிர்ஷ்டதிசை திசை மேற்கு எண் இரண்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் கன்னியாராசி அன்பர்களே சாஸ்திர அறிவில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய வாகனம் வாங்குவது குறித்தான எண்ணங்கள் அதிகரிக்கும் திசை தென்மேற்கு எண் ஐந்து உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை உயரும் துலாம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் குடும்பத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் புதிய கருவிகள் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான சூழல் ஏற்படும் அதிஷ்ட திசை கிழக்கு என் ஆறு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அனுகூலமான பலன்களை தரும் குடும்பத்தில் உள்ள பெரியோர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தென் வடக்கு என் ஒன்று விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே பொருளாதாரம் தொடர்பான சில நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் உண்டாகும் உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு என் ஆறு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே சாமார்த்தியமான பேச்சுகளின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் செலவுகளை குறைப்பதன் மூலம் நெருக்கடியான சூழல் குறையும் பணியில் புதிய மாற்றங்கள் ஏற்படலாம் தேவையற்ற அலைச்சல்களால் மனதில் பதற்றம் உண்டாகும் திசை கிழக்கு எண் ஏழு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள் கும்பராசி என்பர்களே வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் தோன்றும் வேலை தொடர்பான உடல் சோர்வும் அலைச்சலும் உண்டாகும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் திட்டமிட்ட காரியத்தை அன்றே செய்து முடிப்பது நல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மீனராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமார்த்தியம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்கள் செய்வதன் மூலம் லாபம் உண்டாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் இரண்டு புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கும் வணக்கம்